గజాననంబోధగణాదిశేవితం కవిత్తజంబోధపరక్షారపక్షితం ఉమాసుతం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం. షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామదం దివ్యమయూరవాహనం రుద్రస్య సూర్ణం సురసంజనాదం గుహం షడాహం చరణం ప్రపత్తే వేల్వేల్ మురుగ వెల్ முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் ஐயர். நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போகிற சமயத்தில் ஒரு நிமிஷம் நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுத்துன்னா எல்லா விஷயங்களும் நம்ம வெற்றி கொள்ள முடியும். ஒரு பெரிய கம்பெனி முதலாளி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கம்பெனியில் ஒரு 50 கோடி நஷ்டமாக எடுத்து ரொம்ப மனசு தாங்காமல் நேராக போய் ஒரு பார்க்கில் உட்கார்றார். என்ன பண்ணுறது தெரியலையே, 50 கோடி போயிடுத்து, நம்ம அவ்வளோதான், இன்னி நம்ம ரொம்ப நன்னாக இருந்தோம், இனிமேல் நம்ம சாதாரண நிலைமைக்கு வந்துடுவோம், இந்தளவுக்கு கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். அப்போ அந்த இடத்துல இன்னொரு பெரிய பணக்காரர் என்ன பண்ணுறார், வரார், வந்து உனக்கு என்ன வேணும், ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு கேட்டார். இல்லை, என் கம்பெனியில் வந்து நஷ்டமாயிடுத்து, அதனால் உனக்கு நான் பணம் கொடுத்தா நீ ஜெயித்து வந்துடுவியா, இல்லை இல்லை வேண்டாம், வட்டி எல்லாம் வேண்டாம், உனக்கு 500 கோடி ரூபா எழுதி கொடுக்குற, நீ கேட்டது 50 கோடி, 500 கோடி ரூபா எழுதி கொடுக்குற, ஆனால் அடுத்த வருஷம் இதே நாளில் இங்கே வந்து நிற்பேன், நீ இந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துடணும்னு சொன்ன செக்கை வாங்கிட்டு நேராக போகிற போகும்போது மனசில் ஒரு தோணல், இதிலிருந்து நம்ம 10 பைசா எடுக்கக்கூடாது, நம்மவே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் எல்லாம் திருப்பி கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன். இந்த பாருங்கள், முந்தி நம்மக்கிட்ட காசு கிடையாது, 50 கோடி நஷ்டமாகிடுச்சு, இப்போ 500 கோடி வந்துருக்கு, ஆனால் நான் இதை யூஸ் பண்ண போகிறதில்லை, நம்ம ஜெயிக்க போகணும், இந்த தப்பு இந்தந்த பேரில் இருக்குது, இனிமேல் அப்படி பண்ணாதீங்க, மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறார். அன்பாக பேச வேண்டிய இடத்துல அன்பாக பேசி, கோபத்தில் பேச வேண்டிய கோபத்தில் பேசி, யார் சரியில்லையோ அவள் அந்த இடத்த விட்டு நகர்த்தி ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணுற. 1 வருஷம் ஆகுது, அந்த நாள் நெருங்க போகிறது, கம்பெனியோட கணக்கை பார்க்குற, சரியாக அவர் சம்பாதித்தது 550 கோடி சம்பாதிச்சார். திருப்பியும் அதே பார்க்கில் அதே டயத்தில் போய் உட்கார்ற, சித்த நேரம் ஆச்சு, ஆள் காணோம், தூரத்தில் 2 பேர் வர மாதிரி இருக்குது, அதாவது முந்தி பணம் கொடுத்த அவரும் இன்னொரு பெண்மணியும் வராங்க. திருப்பி இவர் கீழே குமிஞ்சிட்டு மேலே பார்க்குறார், அங்கே ஆள் காணோம், ஒரு பெண்மணி மட்டும் வராங்க. இப்போ இவர் கேட்டுறம்மா, உங்கள் கூட அந்த ஒருத்தர் வந்தார், ஐயா அவர் இந்த பக்கம் ஓடினது நீங்கள் பார்த்தீங்களா, என்னது ஓடினதை பார்த்தீங்களாவா, இல்லையா, அவர் கொஞ்சம் மனநல சரியில்லாத ஆள், யாரை பார்த்தாலும் செக் எழுதி கொடுத்துருவார், ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டார். அந்த செக்கை அவங்ககிட்ட திருப்பி கொடுத்து யோசித்தார், இந்த செக்கை நம்ம பயன்படுத்தலை, ஆனால் ஒரு நல்ல வார்த்தை நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது, நான் இருக்கிறேங்கிற ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்ததுன்னா போதும், என்கரேஜ் இருந்தால் போதும், லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி உட்காந்து சிந்திச்சு என்ன தவறு என்ன சரின்னு பார்த்தா போதும், முந்தைய 50 கோடி நஷ்டம் இப்போ 550 கோடி சம்பாத்தியம், அப்போ அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதே போன்ற உங்கள் வாழ்க்கையிலும் சரி, இன்றைக்கி ஒரு இனிதான விஷயத்தோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 3/3/2020 ஸ்ரீவிகாரி வருடம், மாசி மாதம், 20ஆம் திருநாள், செவ்வாய்க்கிழமை, இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி, காலை 6:45 வரை, பின்பு மிருகசீர்ஷம், இன்றைய திதி அஷ்டமி, காலை 9:37 வரை, பின்பு நவமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், விசாகம் நல்ல நேரம், காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. மேல்மருவத்தூர் ஸ்ரீ பங்காரடிகளாருடைய பிறந்த நாள் இன்றைய தினம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரியது, கந்த சஷ்டி நிறையா பேர் படிச்சிருப்பேன், அதில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை கவசம் போன்று காப்பாற்று, முருகர் கூடவே இருப்பார், அனுகிரகம் பண்ணுவார். இன்றைக்கி தேதியும் ரொம்ப சிறப்பான தேதி, இந்த மாதம் என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு யோசித்தவாளுக்கு நீ கந்த சஷ்டி படித்து பாரு, அவர் இருக்கார், கவலையே பட வேண்டாம், எல்லா மாற்றங்களும் நிகழும், வெற்றிகளாக குவியும். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் முடிஞ்சு மிருகசீர்ஷ நட்சத்திரம், செவ்வாயோடைய நட்சத்திரம் விவசாயிகளுக்கு ரொம்ப விசேஷம், நிலம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். சரி, என்னோட தொழிலுக்கு எப்படி இருக்குது, என் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த நட்சத்திரங்கிறத நீ ராசி பலனில் பார்க்க போகிறேன்.
மேஷராசி நண்பர்களே, சில விஷயங்கள்லாம் பேசலாம் பேசக்கூடாதுன்னு இருக்கு. யார்கிட்ட தக்க சமயம் அது பேசலாம், அது பேசப்படாது. கோபித்துக் கொள்றது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் யதார்த்த சிக்கல்களில் வரலாம். இன்றைக்கி சற்று கவனம் என்பது தேவை. பிரயாண தடங்கள் இருந்தால் சந்தோஷம், பிரயாணம் பண்ண வேண்டாம். சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. முன்திட்டங்கள் போட்டு செயல்படுகிறது நல்லது தான், ஆனால் இன்றைய தினத்தில் அந்த திட்டங்கள் சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயங்கள்ல யாட்டியாக கொடுக்கல் வாங்கல கவனம் என்பது தேவை. தெய்வீக காரியங்களில் முழுமையாக உங்களை செலுத்தி மன திருப்தி அடைவீங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இயன் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு மன மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. மேஷராசி என்பவர்களுக்கு ரிஷபராசி நேர்களே, பக்திமயமான தினம். நிறைய காரியங்கள் அவனருளாலே வந்தால் வணங்கி, இறைவன் தான் எல்லாம், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி இறைவனை முழுமையாக நம்பி செயல்படுத்தக்கூடிய தினம். நிச்சயதார்த்தம், சீமந்தம், நல்ல காரியங்களை பற்றி பேசுறது. இந்த தினத்தில் நிறைய இல்லாதவாள் உங்ககிட்ட உதவின்னு கேட்டவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி என்பவர்கள் எதையும் தைரியமாக செயல்படுத்துவேன். சில காரியங்கள்லாம் நம்மளால் முடியாதுன்னு நினச்ச விஷயங்கள் இப்போ அழகாக நிறைவேறும். கடன் சுமையை தாங்க முடியாத வேறு ஏதாவது நம்ம வேறு வருமானங்களை ஈட்டணும்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த தொழில் ரொம்ப அமோகமாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் பெறும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி என்பவர்கள் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோன்னா நம்ம செய்யும்போது நம்ம வளர்ந்து வந்துட்டுருக்கோம்னா எதிர்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். பேப்பர் விஷயங்கள், கையெழுத்து விஷயங்களில் கவனம் என்பது தேவை. வருமானங்கள் ஈட்டக்கூடிய அற்புதமான தினம். எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான ஹோல்சேல் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானங்கள் கூடி வரும். மன தைரியத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே 7-8 ஒரு முக்கியமான நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ இருந்த பிரச்சனைகள் தீரும். புதிய வியாபாரத்துக்குண்டான ஒரு முன் பணம் அப்படிங்கிறது இல்லாத இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்த வாளுக்கு நிச்சயம் பணம் கிடைக்கும். சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தேவ் மகிழ்ச்சி தரக்கூடிய துர்கை வழிபாடு வெற்றி தரக்கூடிய அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களே, பெரிய சோதனைகள்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். இனி என்ன இருக்குது அப்படிங்கிறது பயந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வெற்றி உறுதி. வராத பணம் வர்றது, ஆளுக்கேற்றாற்போல் சில சமயங்களில் பேசி அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டு வர்றது, வருமானங்கள் தேடி வர்றது, வருமானத்துக்குண்டான முயற்சிகளை பற்றி சிந்திக்கிறது, இனி என்ன பண்ண போகிறோங்கிற யோசனையில் திடீர் வருமானங்கள் உங்களுக்கு வரும். அதற்குண்டான திருப்திகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆனால் முயற்சி செய்யணும். அந்த முயற்சி விடாமுயற்சியாக இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் எதிர்காலத்தில் வாங்கியே தீரணுங்கிற ஒரு அபிப்பிராயம் மனசில் வர்றது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்கள். சிம்மராசி நேர் நிறைய விருப்பங்கள். இத்தனை நாள் நான் மற்றவாளுக்காக இருந்துட்டு இனிமேல் எனக்காக இருக்க போகிறேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். நல்லதுதான், நிச்சயம் ஜெயிப்பீங்க. முயற்சிகள் வெற்றிகரமாக மாறுறதுக்குண்டான அற்புதமான தினம். டெய்லரிங் படித்த பெண்கள், பியூட்டிஷியன் படித்த பெண்கள், மேலும் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு பதவிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானங்கள் இருக்குது. இடமாற்றம் எதிர்பார்த்தவளுக்கு வெற்றியான சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிற நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி அன்பர்கள் ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். புதிய வியாபாரம் கை கொடுக்கும். சின்ன சின்ன முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் மறைஞ்சும் முன்னாடியும் பின்னாடியும் சில விஷயங்கள்லாம் தோன்றி அதற்கு தகுந்தாப்போல் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. வருமான விஷயங்களில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு யாதானும் உதவிகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்துட்டு இருக்கிறவா, கம்பெனியில் CEO இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4
நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புத வழிபாடு. துளாராசி என்பது நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமானது. சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்னைக்கு சற்று கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. இரவு நேர பிரயாணமே வேண்டும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் மனசுலத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வாய்ப்புகள் தேடி. இது துளாராசி என்பர்களில் விசாக நட்சத்திரத்திலையும் விருச்சிகராசி விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கவனம் தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் துளாராசி என்பர்களுக்கு 2. நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள் ரொம்ப தெல்ல தெளிவான சிந்தனைகள் மனசில் தோணும். விசாகத்தில் இருக்கிறவாளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரயாணங்கள் வேண்டாம், முக்கிய முடிவுகளை தள்ளிக்க. அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யம் உண்டு. அதே சமயத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாள் குழந்தைகளுக்கு படிப்பு, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல்யம் ஜாஸ்தி. காலை வேளைகளில் உங்களுக்கு நிறைய நல்ல காரியம், நல்ல செய்திகள்லாம் காதில் தோணும். சொந்தத்தில் யாருக்கேனும் கல்யாணமே ஆகலை, அவளுக்கு கல்யாணம் ஆகிறது பரவாயில்ல, நல்ல வரணாக வந்துவிட்டேன். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே மகிழ்ச்சிகரமானது. வேலை இல்லாதவாளுக்கு வேலை கிடைக்கும். இடமாற்றம், கல்யாண விஷயம் போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான தினம். வியாபாரங்கள் அனுகூல்யம் உண்டு. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. காடு மலை தோட்டத்தில் வேலை செய்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரும். பெரிய சீஃப் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் மேலும் பதவி உயர்வுகள் தரும். தனுராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. தனுராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகர ராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம நினச்சி இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படி சிந்திச்சு பண்ணுறதை விட அந்த இடத்துக்கு போனோன்னு ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கேன், நம்ம இந்த இடத்துல பேசின மாதிரி இருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிற இன்ட்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அஸ்ட்ராலஜராக இருந்துன்னு இருக்கணும், திருமண மண்டபம் வச்சுன்னு இருக்கோம், கோயிலில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கோம், இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவா, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நிறையா விஷயங்கள் அனுகூல்யம் உண்டு. ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மகரராசி என்பர்களுக்கு மனசில் சரியில்லைன்னு தோணுச்சுன்னா சரியில்லை தான். மகரராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் அனுகூல்யம் உண்டு. பரீட்சையில் ஜெயிச்சிடுவான். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு. திருப்பரகுன்ற முருகப்பெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே சுகமான நாள். நிறைய விஷயங்களில் அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்தில் இடம் மாற்றம், வேலை மாற்றம் போன்ற மாற்றங்கள் பற்றி சிந்திப்பு. பாஸ்போர்ட், விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம். கும்பராசி என்பர்கள் எதையும் பேசி ஜெயிச்சு அந்த காரியத்தை வெற்றி கொண்டுடுவீங்க. கும்பராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. அனுகூல்யத்தை தரும் வழிபாடு. மீனராசி என்பர்கள் வரவுகள் உண்டு. பணவரவுகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். பாட்டு கற்றுன்னு இருக்கிறவா, டான்ஸ் கற்றுன்னு இருக்கிறவா, கொடியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவா, ஆர்ட் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுறவாளுக்கு நல்ல அனுகூல்யம் உண்டு. புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் தோணும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யும். நல்ல நேரமாக எதிர்மறையான நேரமானு அப்பப்போ மனசில் உறுத்தும், உறுத்தவே வேண்டாம். அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். திருமண காரியங்கள் கூடும். முயற்சி விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில்.
மீன ராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் சார்? நானும் பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளவு வந்தாலும் கையில் பத்துறது கிடையாது. பணம் சேர்றதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல உங்களுடைய வாலெட் அல்லது பர்ஸ் வாங்குறது நல்ல ஹோரையாக வாங்க. சுக்கர ஹோரையாக வாங்கினேன்னா ரொம்ப சிறப்பு. சுக்கர ஹோரை எப்போ வரும்? அந்த ஹோரைகளுடைய சார்ட்டு நீங்கள் கேலண்டருக்கு பின்னாடி பார்த்தாலே தெரிஞ்சிடும். சுக்கர ஹோரையில் வாங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். எப்பவும் பர்ஸ் வாங்கினோன்னா உள்ளே பச்சை கற்பூரம் போட்டு 2 ஏலக்காய் போட்டு வைங்க. பெரியவங்கக்கிட்ட கொடுத்து பணத்தை அதில் வைங்க. டெய்லி முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாலெட்டை சுவாமி படத்துக்கிட்ட நைட்டு வைக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா அதில் விருப்பமான சுவாமி படங்களை வைத்துக்கணும். உங்கள் வாலெட்டில் பஞ்சலோகம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பதி வேங்கடநாத சுவாமி படத்தை வச்சுக்கலாம், அது இன்னும் வருமானங்களை. தினமும் காலையில் சுவாமிகிட்டேருந்து அந்த வாலெட் எடுத்துகிட்டு பர்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் போகிறது ரொம்ப விசேஷம். நான் எப்போவுமே ஏதாவது ஏடிஎம் கார்டு அல்லது எனக்கு பேங்க்லேருந்து இதாக வந்துன்னா சுவாமிகிட்ட கொண்டு போய் வச்சுட்டு எடுத்து வச்சுப்பேன். பொதுவாக இதனோட பழக்கம். இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். கார்த்தால் அம்மாக்கிட்டேயோ மனைவிக்கிட்டேயோ சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணி ஒரு 5 ரூபா வாங்கி வேண்டி பர்ஸுக்குள்ளே வச்சுட்டேன்னா நீங்கள் போகிற காரியம் வெற்றி. அல்ல குழந்தை, எனக்கு அதிர்ஷ்டம் குழந்தை தான், குழந்தை கையால் கொடுத்து வாங்கினா எனக்கு நிறையா. அதே மாதிரி பணம் சேர்றதுக்கு ஒரு அற்புதமான மந்திரமும் நான் இன்னைக்கு சொல்லித்தரப்போறேன். இந்த மந்திரத்தை 11 தடவை கார்த்தால சுவாமி படத்துக்கிட்டேருந்து ஜபிச்சுண்டு போகிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஓம் ஸ்வர்ண ரக்ஷகாய நமஹ. ஓம் ஸ்வர்ண ரக்ஷகாய நமஹ குபேரன்ஸ்னு சொல்லணும். ஸ்வர்ண ரக்ஷகாய நம, ஸ்வர்ண ரக்ஷகாய நம, ஸ்வர்ண ரக்ஷகாய நம, ஸ்வர்ண ரக்ஷாய. தங்கத்தை சேர்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். ஸ்வர்ண ரக்ஷகர் அந்த குபேரரை வேண்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் பணம் சேர்றதுக்கு நம்மளுடைய வாலெட் அதாவது நம்மளுடைய பர்ஸ் அதில் நிறையா பணம் வர்றதுக்கு பச்சை கற்பூரம் சொல்லியிருக்கேன், ஏலக்காய் சொல்லியிருக்கேன், கிராம்பும் வச்சுக்கலாம் ரொம்ப விசேஷம். அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா சுவாமிகிட்ட வச்சு அந்த பர்ஸ் எடுத்து டெய்லி அம்மாக்கிட்டேயோ மனைவிக்கிட்டேயோ சகோதரிக்கிட்டேயோ அல்லது குழந்தைகிட்டேயோ கொடுத்து வாங்கிறது, இல்லை அவளுக்கு உங்களுக்கு விருப்பமான காசை வாட்டை கொடுத்து வாங்கி போர்ஸில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் பணம் சேர்றதுக்கு உண்டான அற்புதமான சிறிய பிராயச்சித்தோ அது பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியன் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறார். நன்றி.